நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசு தம்முடைய முதல் அருளுரையை ஒரு மலையிலே உயர்வான ஒரு இடத்திலே அமர்ந்து அங்கே கூடி வந்த திரளான மக்களுக்கு போதிக்க தொடங்கின அந்த பெயர் பெற்ற மக்கள் என்கின்ற பகுதியிலே மத்தேயு 5:6 நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இங்கே நீதி நிலைநாட்டுதல் என்பது தன்னலனுக்கான நீதி என்பது அல்ல, மாறாக பிறருக்கான நீதி, இந்த சமூகத்திற்கான நீதி, அனைத்து மக்களுக்குமான நீதியை நிலைநாட்டுவோர் பேர் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த நீதி நிலைநாட்டும் பணியிலே நிறைவு பெறுகின்றவர்களாக இருக்கிறார்கள். கடவுளுடைய அன்பு அவர்களுக்குள்ளே நிறைவாக இருப்பதினாலே அவர்கள் எல்லாவற்றிலுமே போதுமென்ற மனதுடனே கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். நிறைவு, கண்டென்ட்மெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு மனநிறைவு என்பது பொருள். ஆகவே நீதி நிலைநாட்டுதல் என்ற பணியை நாம் செய்கின்ற போது நமக்கு ஒரு மனநிறைவு இருக்கும். கம்யூனிச சித்தாந்தத்தை பின்பற்றுகின்ற மக்கள் பொதுவாக தங்களுடைய சுயநலனுக்கான, தன்னலனுக்கான நீதியை நாடுகின்ற மக்களாக இராமல் பிறருக்கான நீதியை பேசுகின்ற மக்களாக, பிறருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்ற மக்களாக இருக்கின்ற போது அந்த பணியை அவர்கள் மனநிறைவோடு செய்கிறார்கள். அந்த பணியிலே அவர்கள் வெற்றி பெறுகின்ற போது மனநிறைவு அடைகின்ற மக்களாக இருக்கிறார்கள். தன்னலனுக்காக நாம் போராடுகின்ற போது நமக்கு மனநிறைவு என்பது பொதுவாக ஏற்படாது, மாறாக பிறருக்கான நீதியை நாம் நிலைநாட்ட முற்படுகின்ற போது அதிலே நமக்கான நீதியும் நாம் வென்றெடுக்க முடியும். ஆகவே பொது நீதிக்காக, பொது நலனுக்காக நாம் இந்த சமூகத்திலும் திருச்சபைக்குள்ளும் நாம் போராடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். அன்றைய காலகட்டத்திலே யூத சமய அதிகாரத்தினாலே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதா என்று அங்கலாய்த்து திரிகின்ற மக்களாய் இருந்த காலகட்டத்தில்தான் ஆண்டவர் இயேசுவை பார்த்த மக்கள் அவரிடத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். திரளான மக்கள் வந்தபோது அவர் மலையின் மீது ஏறி உட்கார்ந்து அங்கே மக்களுக்கு போதிக்கின்றார். அப்படி சமய அதிகாரங்களாலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தை, உங்களுடைய நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சமய அதிகாரங்களாலும் சமூகத்தினுடைய அரசியல் அதிகாரங்களாலும் மக்களுடைய நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சமூகத்திற்குள்ளாக வரி என்ற பெயராலே மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது. திருச்சபை என்று வருகின்ற போது தசமபாகம், காணிக்கை என்ற பெயராலே மக்களுடைய காணிக்கை சுரண்டப்படுகிறது. அப்பொழுது நீதி கிடைக்காமல் அவர்கள் போராடுகின்ற நிலையிலே இருக்கிறார்கள். தங்களுடைய வருமானத்தை எல்லாம் இழந்துவிட்டு வெறுமையாக்கப்பட்டவர்களாக இந்த உழைப்பு சுரண்டலில் இருந்து, இந்த பொருளாதார சுரண்டலில் இருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்ற போது அவர்களுக்காக நீதி நிலைநாட்டுகின்ற ஒரு போராளியாகவே ஆண்டவர் இயேசு தம்மை முன்னிறுத்துகின்றார். அனைவரையும் இணைந்து நியாயத்திற்காக, பொது நீதிக்காக போராட வேண்டும். போராடாவிட்டால் இங்கே நிறைவு பெற முடியாது. நாம் இழந்தவற்றை மீட்டெடுக்க வேண்டுமானால் நாம் போராடித்தான் ஆக வேண்டும். எஞ்சியோ கூத்தாடியோ இழந்த உரிமைகளை பெற முடியாது. இடையறாத போராட்டங்களால் மட்டுமே நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருப்பார். இவற்றையெல்லாம் ஆண்டவர் இயேசுவுடைய அணுகுமுறையிலிருந்துதான் பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த சிந்தனைகளை பெற்றுக் கொள்கிற நாம் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்ட மக்களாய் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிறருக்கான நீதிக்காக போராடுகின்ற போது நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, பேறு பெற்ற மக்கள் என்கின்ற உரிமையை பெற்றுக் கொள்ளுகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். அப்படி செய்வதிலே நாம் மனநிறைவு கொள்ளுகின்ற மக்களாக இருக்கவும், மனநிறைவு அளிக்கின்ற மக்களாக இருப்பதற்கு
இந்த வார்த்தை நமக்கு உந்துதல் அளிக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் தாமே நம்மை ஆண்டு ஆசீர்வதித்து வழங்கி காப்பாராது. ஆமீன்.